வணக்கம். செய்திகள். புலம்பெயர்ந்தோர் விடயத்தில் பிரித்தானியா சரியாக ஒத்துழைக்கவில்லை, பிரான்ஸ் குற்றச்சாட்டு. புலம்பெயர்ந்தோர் சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைவதை தடுக்க பிரித்தானியா போதுமான அளவில் ஒத்துழைக்கவில்லை என பிரான்ஸ் தரப்பில் குற்றம் சாட்டி வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் புலம்பெயர்ந்தோர் சட்டவிரோதமாக நுழைவது பிரித்தானியாவுக்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது. ஆகவே பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாய் வழியாக புலம்பெயர்வோர் பிரித்தானியாவுக்குள் நுழைவதை தடுக்க பிரான்சிடம் பிரித்தானியா உதவி கோரியது. அதற்காக பிரான்சுக்கு பெரும் தொகையும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் புலம்பெயர்ந்தோர் சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைவதை தடுக்க பிரித்தானியா தங்களுக்கு போதுமான அளவில் ஒத்துழைப்பு தரவில்லை என பிரான்ஸ் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பொதுமக்கள் பணம் எப்படி செலவிடப்படுகின்றது என்பதை கண்காணிக்கும் அமைப்பு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அந்த அமைப்பை சேர்ந்த கணக்காளர்கள் சிறு படகுகள் தொடர்பில் பிரித்தானியா பயனுள்ள தகவல்களை தங்களுக்கு கொடுக்கவில்லை என்றும் சரிபார்க்கப்படாத அடிப்படை தகவல்களை மட்டுமே பிரித்தானியா கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். படகுகளில் பயணிப்போர் எந்த நாட்டவர்கள், படகு மற்றும் படகின் மோட்டார் சீரியல் எண்கள் முழுமையாக இல்லை என கணக்காளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் இது பழைய தகவல் என்றும் தாங்கள் 2 ஆண்டுகளாக பிரான்சுடன் இணைந்து கடத்தல்காரர்களை கண்டுபிடிப்பது மற்றும் படகுகளை தடுத்து நிறுத்துவது ஆகிய நடவடிக்கைகளை திறம்பட எடுத்து வருவதாக பிரித்தானிய உள்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனில் விவசாயிகளின் போராட்டம் வெற்றி, அரசு பணிவு. ஜெர்மன் அரசு விவசாயத்துக்கு மற்றும் காடுகளில் மரம்பட்ட பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை வாங்குவதற்காக அளித்து வந்த பெரு சலுகைகள் மற்றும் டீசல் மானியத்தை நிறுத்த திட்டமிட்டுள்ளதை எதிர்த்து கடந்த மாதம் ஜெர்மன் விவசாயிகள் பெர்னில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். கடந்த மாதம் 18ஆம் தேதி ஜெர்மனின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஜெர்மன் தலைநகர் பெர்னில் டிராக்டர்களுடன் குவிந்தார்கள். அரசு விவசாயத்துக்கு காடுகளை வெட்ட மரத்தை வெட்ட பயன்படும் இயந்திரங்களை வாங்குவதற்கு அளித்து வந்த வரி சலுகைகள் மற்றும் டீசல் மானியத்தை நிறுத்த திட்டமிட்டுள்ளதை எதிர்த்து அவர்கள் பெர்னில் ஒன்று திரண்டார்கள். இதனால் போக்குவரத்துகள் ஸ்தம்பித்தது. விவசாயிகளின் போராட்டங்களைத் தொடர்ந்து அரசு வரி சலுகைகள் மற்றும் டீசல் மானியத்தை நிறுத்துவதாக இருந்த திட்டத்தில் பாதியை கைவிட்டுள்ளது. அதாவது விவசாயத்துக்கு மற்றும் காடுகளில் மரம்பட்ட பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை வாங்குவதற்கு அளித்து வந்த வரி சலுகைகள் தொடரும் என அரசு அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் எரிபொருள் மானியம் முழுமையாக நிறுத்தப்படாது என்றும் ஆனாலும் படிப்படியாக அது குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் 80 வயது முதியோருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். கனடாவில் 80 வயதான முதியவர் ஒருவர் லொத்தர் செட்டிலிப்பில் பணப்பரிசு வென்றுள்ளார். 80 வயதான எலன் ஸ்லாட் என்ற நபரை இவ்வாறு பணப்பரிசு வென்றவராவார். லொட்டோ கோல் போல் லொத்தர் செட்டிலிப்பில் அவர் இவ்வாறு பணப்பரிசை வென்றிருக்கின்றார். கடந்த 30 ஆண்டுகளாக லொத்தர் செட்டிலிப்பில் பங்கெடுத்து வருவதாகவும் தெரிவித்த ஸ்டோல் வாரத்துக்கு 2 தடவை லொத்தர் செட்டிலிப்பில் பங்கேற்பதனை வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார். ஒன்டாரியோவின் ஹேமில்டன் பகுதியில் இந்த லொத்தர் செட்டு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. புதிய கார் ஒன்றை கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் குடும்பத்துடன் பரிசு பணத்தை பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் நன்கொடை வழங்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டிலும் பல்வேறு துறைகளில் பல்வேறு பகுதிகளில் பணியாளர்கள் தட்டுப்பாடு தீரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தில் மருத்துவத்துறையில் மட்டுமே 15,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் குறிப்பாக தாதிகள் மற்றும் பிற மருத்துவ பணியாளர்களுக்கான தேவைகள் அங்கு அதிகம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக கட்டுமானத்துறையில் 14,000 பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் சில்லறை வர்த்தகம் 3வது இடத்திலும் உள்ளது. அந்த துறையில் 12,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து உணவகங்கள் மற்றும் ஹோட்டல் துறையில் 10,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் காலியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சூரிச் மாகாணத்தில் 55,000 வெற்றிடங்களும் பேர்ன் மாகாணத்தில் 37,000 வெற்றிடங்களும் காலியாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக 20,000 பணியிடங்களும் அதைத் தொடர்ந்து கேலன் மாகாணத்தில் 18,000 பணியிடங்களும் லூசன் மாகாணத்தில் 17,000 பணியிடங்களும் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரெஞ்சு மொழி பேசும் மக்கள் வாழும் மாகாணங்களில் 9,500 பணியிடங்கள் காலியாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் 2025 ஏராளமானோர் பணி ஓய்வு பெற இருப்பதால் 340,000 வெற்றிடங்கள் வெற்றிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆண்டொன்றுக்கு 50,000 திறன்மிகு பணியாளர்கள் புலம்பெயர்தல் மூலம் சுவிட்சர்லாந்து பணிகளுக்காக வந்தாலும் 2030 வாக்கில் சுமார் 400,000 பணியிடங்கள் காலியாக இருக்கும் என்று ஆய்வு அமைப்பு ஒன்றின் அறிக்கை தெரிவிக்கின்றது. தகுதியும் விருப்பமும் உடையவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.